செவன்த் ஸ்ட்ரீட் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி புக் பை கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லை? ஃபஸ்ட்டு மூன்றாம் கோவிந்தன் வாதாபி, இது வந்து இதுக்கான இணை கிடையாது சரிங்களா. மூன்றாம் கோவிந்தன் வாதாபி இது வந்து தவறான இணை. அடுத்ததாம் தேர்ந்தெடுத்து பொறுத்துக, இதுக்கான ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சரு. சிம்ம விஷ்ணு பல்லவ அரசன், சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறது வந்து பல்லவ அரசன். முதலாம் ஜெயசிம்மன் வந்து சாளுக்கிய அரசன், முதலாம் ஜெயசிம்மன் சாளுக்கிய அரசன், சிம்ம விஷ்ணு பல்லவ அரசன். முதலாம் ஆதித்தன் ஒரு வந்து சோழ அரசன், முதலாம் ஆதித்தன் சோழ அரசன். மாமல்லபுரம் அப்படிங்கிறது வந்து கடல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கப்பல் தளமாக இருந்திருக்கு. காம்போஜம் என்பது நவீன, காம்போஜம் அப்படிங்கிறது கம்போடியா, கம்போடியாவை தான் அந்த காலத்தில் காம்போஜம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க, கம்போடியா. அடுத்த க்வெஸ்சன், ட சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம், சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் எந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சரவண பெலகுலா, சரவண பெலகுலா சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம். அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோவில்கள் எங்குள்ளது? அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோவில்கள் பட்டாடக்கல், இதான் ஆன்சரு. அயல் நாட்டு வணிகர்கள் டேஷ் என்று அறியப்பட்டனர், நானா தேசி ரெண்டாவது ஆன்சர், நானா தேசி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க அயல் நாட்டு வணிகர்கள், நானா தேசி. ஆதி சங்கரரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு அத்வைதம் ஆன்சர், ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு அத்வைதம். லெவன்த் ஹிஸ்ட்ரி அரபியர் துருக்கியரின் வருகை புக் பை க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். எட்டாம் நூற்றாண்டில் அரபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் டேஷ் ஆவார், தாகீர் அப்படிங்கிறவர் தான் அரபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் ஆனிருக்காது எட்டாம் நூற்றாண்டில். கஜினி முகமது, கஜினி மாமூது இந்தியாவுக்குள் எத்தனை முறை இராணுவ தாக்குதல்கள் நடத்தினார்? கஜினி மாமூது இந்தியாவுக்குள் எத்தனை முறை இராணுவ தாக்குதல் நடத்தினார்? 17 முறை இராணுவ தாக்குதல் நடத்தியிருக்கார், 17 முறை இந்தியாவை தாக்கியிருக்கார். பாலம் பவோலி, பாலம் பவோலி கல்வெட்டு டேஷ் மொழியில் இருக்கிறது, சமஸ்கிருதம். பாலம் பவோலி கல்வெட்டு டேஷ் மொழியில் இருக்கிறது, சமஸ்கிருதம். உலக புகழ்பெற்ற கஜுராகோ கோவிலை கட்டியவர்கள், உலக புகழ்பெற்ற கஜுராகோ கோவிலை கட்டியவர்கள் சண்டேலர், சண்டேலர் அப்படிங்கிறவங்க தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. மம்லுக் என்ற பெயர் ஒரு டேஷ்கான அரபு தகுதி சுட்டாகும், மம்லுக் என்ற பெயர் டேஷ் ஒரு அரபு தகுதி சுட்டாகும். அடிமை, மம்லுக் என்ற பெயர் அடிமை, ஒரு அடிமைக்கான அரபு தகுதி சுட்டாகும். இபின் பதூதா ஒரு டேஷ் நாட்டு பயணி, இபின் பதூதா ஒரு டேஷ் நாட்டு பயணி. மொராக்கோ, அரச பதவியை விடுத்து தில்லியில் இருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான், ஆலம் ஷா, ஆலம்கான் அப்படின்னு அழைக்கப்படுற இவர் தான் 30 ஆண்டுகள் அமைதியாக அரச பதவியை விலகிட்டு அந்த சுல்தான் ஆலம் ஷா அல்லது ஆலம்கான். சரியாக பொருத்தி விடையை தெரிவு செய்க,
ஆன்சர் ரெண்டு. மூணாவது ராமச்சந்திரர், தேவகிரி, கானி ஜஹான், காகதியர், மாலிக் முகமது ஜெய்சி, பத்மாவத். மாலிக் முகமது ஜெய்சி, பத்மாவத். மன் மந்திர், மான்சிங். சோழர்கள் பாண்டியர்கள் குக்பா குவஸ்டின்ஸாக பார்க்கலாம். டேஷ் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தன. முதலாம் ராஜேந்திரன். டேஷ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது. காவிரி. டேஷ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது. சோழர் அப்படின்னாலும் தெரியும், கரையாள் சோழன், காவிரி வச்சுக்கோங்க. அடுத்ததான் மூன்றாவது, முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்த டேஷ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள். 2 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆட்சி செஞ்சுருக்காங்க. டேஷ் ஒரு களத்துக்கு சமமாகும். களம் அப்படின்னா உங்கள் வீட்டில் சொல்லுவோம் இல்லையா, இன்னும் கிராமங்களில் சொல்லுவாங்க 5 களம் காணிச்சு, 6 களம் காணிச்சு. 28 கிலோகிராம் தான் ஒரு களம். நம்ம கிராமத்தில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கோங்க, 28 கிலோ உள்ளது தான் ஒரு களம்னு சொல்கிறாங்க. கெடா டேஷில் உள்ளது. கெடா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? மலேசியாவில் உள்ளது. கெடா அப்படிங்கிறது மலேசியாவில் உள்ளது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஷ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. மாமல்லபுரத்தை ராஜராஜன் ஆட்சி காலத்தில் யார் நிர்வகிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகரம் அப்படிங்கிற ஒரு குழு வந்து அவங்க நிர்வகிச்சிருக்காங்க, மாநகரம். அடுத்ததாக பொறுத்துக ஆன்சர். ஃபஸ்ட்டு படை முகாம் அப்படிங்கிறது படை வீடு, ரெண்டுமே ஒரே இதாக தான் இருக்குது. புறக்காவல் படைகள் அப்படிங்கிறது நிலைப்படை. புறக்காவல் படைகள் வந்து நிலைப்படை, நிலையான படைகள். தலைவர் அப்படிங்கிறது வந்து படை முதலி, படை முதலி. படை தளபதி தண்டநாயகம், படை தளபதி வந்து தண்டநாயகம், தண்டநாயகம். தலைவர் படை முதலி. அப்போ வந்து அரசர்கள்லாம் படைக்கு முன்னாடி தான் இருப்பாங்க, இந்த காலத்தில் தான் பின்னாடி அனுப்புறதெல்லாம். பழைய காலத்தில் மன்னர்கள் தான் முதல்ல, அவங்க வீரர்களாக இருப்பாங்க, போரில் ஃபஸ்ட்டாக சண்டை போடுவாங்க. தண்டநாயகம் அப்படிங்கிறது படை தளபதி. அடுத்ததாக 8வது, டேஷில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். எங்கே ஜெயிச்சிருக்காரு? வட இந்தியாவை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. வட இந்தியாவில் பாதி பகுதிகளை வெற்றி நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருக்கார். டேஷ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும். பாண்டியர்களோட முதல் தலைநகரம் கொற்கை. பொது ஆண்டு 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு டேஷ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது. 800வது வருஷத்தில் கிடைச்ச மானூர் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது? இந்த நிர்வாகத்தை பற்றி. கிராமம், கிராம நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற செய்திகள் நம்மளுக்கு தருது. வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஷை கட்டினார்கள். ஏரிகள், இன்னுமே ராமநாதபுரத்தில் குடிநீர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்கள் ஏரிகளை கட்டியிருக்காங்க ராமநாதபுரத்தில்.